ஹலோ ஃபுட்டீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெடி ஸ்டெடி குக் வித் எஸ்கே வித் வித சமையல் தினம் தினம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம வீடியோஸ்க்கு நடுவில் சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீட்டோ மேக்கன் சீஸ் ரொம்பவே க்ரீமியாக சீஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவர் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரம் வேகட்டும் அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இது கொஞ்ச நேரம் கொதிச்சு வேகட்டும் இப்போ இதை நாம் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் மறுபடியும் கடாயில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அதில் நாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரையும் எடுத்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனாதான் இந்த டிஷ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்குள்ள நாம் ஒரு சின்ன டிப் பார்த்துட்டு வந்துடலாம் டிப்ஸோ டிப்ஸ் தயிர் புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு சின்ன துண்டு தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க அப்போது தயிர் ரொம்ப நாளைக்கு புளிக்காமலே இருக்கும் இப்போது இது கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இது கூட ஹாஃப் கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃப்ளேவர்ஸ்க்கு நமக்கு எதெதெல்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் ஸ்பூன் பெப்பரும் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி ஃபிளேக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட ஹாஃப் கப் அளவுக்கு கிரேட்டட் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஜஸ்ட் அண்ட் சீஸ் மெல்ட் ஆனா மட்டும் போதும் இப்போ இது ப்ளேட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் சீஸி அண்ட் கிரீமி கீட்டோ மேக் அண்ட் சீஸ் இஸ் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பாய்